ஃப்ரெண்ட்ஸ், பியூட்டி கேர் அகாடமி வாசிக்கு மணிவண்ணன் யூடியூப் சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, Day 23 ப்ரொஃபஷனல் ஹேர் ஸ்டைலிங் கோர்ஸில் இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட் செட்டிங். திருப்பியும் நம்ம வந்து ஃப்ரெண்ட் செட்டிங்கை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் இந்த தடவையும். ஃப்ரெண்ட் செட்டிங் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். நான் ஒரு ஒரு தடவையும் உங்களுக்கு நான் அதுதான் சொல்கிறேன். இன்னைக்கும் அது சம்மந்தப்பட்ட ஃப்ரெண்ட் செட்டிங் ஹேர் ஸ்டைல், டிஃப்ரெண்டான ஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நீங்கள் வந்து ரிசப்ஷனுக்கு ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட்டாக, ஒரு சிலர் கேட்பாங்க நார்மல் ஹேர் ஸ்டைல் பண்ணுறதை விட வேறு ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் அவங்களுக்கு சூட் ஆச்சுன்னா நீங்கள் இதை பிரைடுக்கு போடலாம். நான் திருப்பியும் சொல்கிறேன், பிரைடுக்கு கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்ட் செட்டிங் சூட் ஆகணும். தட் இஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் ஹேர் ஸ்டைல். நம்ம என்ன தான் ஹேர் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு இருந்தாலும் அந்த ஹேர் ஸ்டைல் கண்டிப்பாக பிரைடுக்கு வந்து அவங்க ஃபேஸ்க்கு சூட் ஆகணும். ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரையல் போட்டு அவங்களுக்கு ஓகே பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் போய் பிரைடல் பிளேஸில் நீங்கள் போடுங்க. இன்னைக்கு நம்ம அந்த டிஃப்ரெண்ட்டான ஃப்ரெண்ட் செட்டிங் என்னன்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ரோப் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கலர் ரோப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரோப்பை நான் வந்து யூஸ் பண்ணி இப்போ ஒரு ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு ஃப்ரெண்ட் செட்டிங் காமிக்க போகிறேன். நான் வந்து கொஞ்சம் கலர்டாக கொஞ்சம் காமிச்சோன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா புரியும் அண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேன்றதுனால இந்த மாதிரி கலர் எக்ஸ்டென்ஷனில் நான் வந்துட்டு பின்னல் போட்டு வச்சுருக்கேன். இல்லை உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரோப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரோப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியோ, இந்த மாதிரி கலர் கலராக ரோப்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரோப்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை கோல்டன் ரோப்ஸ் இருக்குது, கோல்டன் டேப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணலாம். இல்லை இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னா அவங்களோட ஹேர்லேயுமே ஒரு கொஞ்சம் பார்ட் எடுத்து அதை வந்து நம்ம வந்து பின்னல் மாதிரி போட்டுட்டு நம்ம அதையுமே நம்ம வந்து பின்னலோட பின்னலாக அப்படியே நம்ம வந்து அதை யூஸ் பண்ணலாம். எப்படி வேணா உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட், எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து பிரிச்சுட்டு சேம் நான் அகெயின் வந்து இதை வந்து இயர் டு இயர் பார்ட்டிஷன் எடுத்து பேக் பஃப் வச்சுருக்கேன். புஃப் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட் வேரியேஷன். ஃப்ரண்ட் வேரியேஷன் 3 இன்ச்சஸ். அதுக்கப்புறம் அதை இயர் டு இயர் பார்ட்டிஷன் எடுத்து நான் வந்து பிரிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா நான் வந்து சைட் பார்ட்டிஷன், சைட் பார்ட்டிஷன் வந்து ஆர்ச், நம்மளோட ஐப்ரோஸோட ஆர்ச்லேருந்து கைட்லைன் பிடிச்சி நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இதை வந்து சைட் பார்ட்டிஷனாக அதை போட்டிருக்கேன். சரிங்களா, ஓகே. ஸோ இதை வந்து நான் வந்து 3 லேயர்ஸாக நான் வந்து இதை வந்து பிரிச்சுக்கிறேன். நம்ம பின்னல் போடுவோம் இல்லையா, பின்னலுக்கு வந்துட்டு நம்ம 3 லேயராக பிரிப்போம்ல. ஸோ அதே மாதிரி 3 லேயராக நான் இதை வந்து பிரிச்சிருக்கேன். 1, 2 அண்ட் 3. இப்போது நான் இதை இந்த ரோப் வச்சுருந்தேன் இல்லையா, இந்த ரோப்பை நான் வந்து இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதாவது இந்த புஃப் இருக்குல்ல, இந்த புஃப்பில் இது வந்து ஆக்சுவலி டிக்டாக் கிளிப்போடு இருக்கிறதுனால இதை நான் இப்படி பின் பண்ணிவிட்டு, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு லைக் ஹேப்பின் போட்டு நீங்கள் இதை வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் இதை வச்சுக்கோங்க. ஸோ இதை 3 இதுவாக நான் வந்து பிரிச்சிருக்கேன். ஸோ இந்த ஸ்டான்ஸ் இருக்குது இல்லைங்களா, நான் கொஞ்சம் ஷைன் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு சிலம்பெல்லாம் எதுவும் இல்லாமல் உங்களுக்கு நீட்டாக வரும். ஸோ இந்த ஸ்ட்ராங்ஸ் எடுத்து நான் அப்படி மேலே போடுறேன். மேலே போட்டுட்டு இப்போ இந்த இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, இந்த த்ரெட்டை இந்த மேலே ஸ்ட்ராங்ஸோட இப்படி ஜஸ்ட் இப்படி ட்விஸ்ட் பண்ண மாதிரி இப்படி கொண்டு வந்துட்டு அகெயின் இந்த இது இருக்கு இல்லையா, இதை நான் கீழ்பக்கமாக நான் கொடுக்குறேன். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. இதை இப்படி கொண்டு வந்து மேலே போட்டு, அதாவது இங்கே சைட்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸ் எடுத்து மேலே போட்டேன். அந்த மேலே போட்டதில் எடுத்து அந்த நம்ம வச்சுருந்த பின்னல் எடுத்து அது உள்ளே போட்டோம். அகெயின் இதை வந்து நான் கீழ்பக்கமாக கொடுத்து நான் இதை லாக் பண்ணுறேன். இப்போ அடுத்தது நான் இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் முடி எடுத்துக்கிறேன். எடுத்து
இந்த இது இருக்கு இல்லையா, திருப்பியும் இதை வந்து நான் மேல் பக்கமாக போட்டு அகெயின் இந்த இந்த இது இருக்கு இல்லையா, இதை எடுத்து இது மேலே போடுறேன். போட்டுட்டு இதை இப்படி உள் பக்கமாக கொடுக்கும் போது இதுலேருந்து ஒன்று கொஞ்சம் முடி எடுத்து இப்படி உள் பக்கமாக உள்டாவாக போடுறேன். ஓகே, அகெயின் இதை வந்து இப்படி திருப்பியும் மேலே போடுறேன். மேலே போடும்போது இங்கேருந்து ஒரு லேயர் எடுக்கிறேன். லேயர் எடுத்து இப்படி மேலே போடுறேன். மேலே போடும்போது இந்த கீழே இருக்கிற இந்த இதுவை எடுத்து இதை மேலே இப்படி வைக்கிறேன். அகெயின் இதை இப்படி பண்ணும்போதே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதாவது இந்த சைட்லேயும் நம்ம இழுத்துக்கணும், நம்ம இந்த புல்லிங் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி. போடும்போது அகெயின் இந்த பிளாட் எடுத்து இப்படி உள்ளுக்குள்ளே போட்டு வாங்குறேன். போடும்போது அகெயின் இந்த சைட்லேருந்து கொஞ்சம் முடி எடுத்து இப்படி ஒரு பக்கம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக பிரைடு ஃபேஸுக்கு இது சூட் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து போடுங்க. ஏன்னா எல்லாருக்குமே இது கண்டிப்பாக சூட் ஆகாது, ஃபேஸுக்கு செட் ஆகாது. லைக் அது வந்து ஒரு பிரெஞ்சு பிளாட் மாதிரி உங்களுக்கு வந்து டபுள் சைடும் எடுத்து போடலாமேன்றதுனால நான் வந்து இப்படி போடுறேன். இல்லை ஒரே ஸ்ட்ராண்ட்ஸாக நீங்கள் அப்படியே பின்னிக்கிட்டே வந்து கொஞ்சம் முடிய மட்டும் நம்ம வந்து நம்ம எடுத்து போடலாம். ஸோ அந்த மாதிரியும் போடலாம். இது ஹேர்பின் போட்டு இப்படி லாக் பண்ணிக்கணும். டிஃப்ரெண்டா இருக்குங்களா? ரொம்ப நல்லா இருக்கும் இது, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.
இது நம்ம வந்து நான் உங்களுக்கு இது தனியா தெரியணுன்றதுக்காக தான் நான் வந்து கலர் ரோப் யூஸ் பண்ணி நான் இதை பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு தெரியாத அளவுக்கு நம்ம வந்து உள் சைட்லயே நம்ம வந்து லாக் பண்ணிடலாம். இதுல டிக்டாக் கிளிப் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு இப்படி இருக்கு. அதர்வைஸ் இது வந்து தெரியக்கூடாது. நம்ம வந்து இங்க வச்சிருக்கோன்றது தெரியாத அளவுக்கே நம்ம வந்து உள்ள இப்படி வச்சு உங்களுக்கு ஒரு சைடு நம்ம வந்து என்ன வேரியேஷன் கொடுத்தாலும் அடுத்த சைடு பிளைனா தான் இருக்கணும். அப்பதான் வந்து அந்த ஹேர் ஸ்டைல் வந்து லுக் இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு இந்த நம்ம அந்த சைடு போட்டிருக்க அந்த வேரியேஷன் தெரியாமையே போயிடும். ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்லைட் ட்விஸ்ட் ஜஸ்ட் ரொம்ப இல்லை லைட்டா ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு ஹேர் பின் லாக். இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரியும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு தெளிவாக தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரியலன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வீடியோவை திருப்பி ஆன் பண்ணி போட்டு பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். ஸோ அதை ஒன்ஸ் நம்ம பின்ன ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல் போடுறதுக்கு. டிஃப்ரெண்ட்டான ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்ல. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். என்ன இவங்க இதே ஃப்ரெண்ட் செட்டிங்கே போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம ஃப்ரெண்ட் செட்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹேர் ஸ்டைல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட் செட்டிங்ஸ் தான் நமக்கு வந்து கிரியேட்டிவாக நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த கிரியேட்டிவ் ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து பிரைடுக்கு சூட் ஆகிற மாதிரி கிரியேட்டிவ் ஹேர் ஸ்டைல்ஸ் நம்ம வந்து போடணும். ஸோ இதே மாதிரி வேற ஒரு ஹேர் ஸ்டைலோட நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.